எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான கேப்சா சால்வ் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆல்ரெடி கேம்ஸ் ப்ளே பண்ணுறது மூலிமா அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டான ஆப் பற்றி தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஆப்லேருந்து நான் விஸ்டா பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆர் யூபிஐ மூலமா கூட உங்களால் விஸ்டா பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டாவும் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட டீட்டெயில் வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து மணியை ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டாவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துடுவீங்க. இந்த ஆப்க்கு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 4.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பில் உங்களாலேயும் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர் வந்ததும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ இதில் உங்களோட லாங்குவேஜை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆரோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க இந்த கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் கீழே இருக்க இந்த கிரியேட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. தென் ரெஃபரல் கோட்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகுது இல்லை, இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த கிரியேட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த ஆப்பில் சைனப்பே பண்ண முடியும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேஷ்போர்டு ஷோவாகும். இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்ததும் ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுதில்ல, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு மேத் க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணால் மட்டும் போதும், உங்களோட வாலெட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். இப்போ நான் இதில் வர இந்த மேக்ஸை சால்வ் பண்ணுறேன். பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் ரிசீவ் 2x ஒரு ஆப்ஷன் ஒன்று ஷோ ஆகுதில்ல, இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு 5 seconds ஒரு ஆட் ஒன்று ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் யோர் வின்னு உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஆப்பில் நீங்கள் அன்லிமிட்டடாக மேத்தை சால்வ் பண்ணி உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பை யூஸ் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்க பாருங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விஸ்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே இருக்க இந்த வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு விஸ்டா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் ஷோ ஆகும். இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை பேபால் மூலமா தான் உங்களால் விஸ்டா பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்ககிட்ட பேபால் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எப்படி பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து பேபால் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் விஸ்டா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேபால் இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு விஸ்டா கொடுத்தீங்கன்னா வித்தின் 24 hours உங்களோட பேபால் அக்கௌண்ட்டில் மணி ரிசீவ் ஆகிடும். இந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃபை என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். சப்போஸ் நீங்கள் இன்னும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த
வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.